நினைத்த காரியம் நிறைவேற 9 வியாழக்கிழமை சீரடி சாய்பாபாவை நினைத்து விரதம் இருந்தால் வேண்டியவை பெறலாம். விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமை வேண்டுமானாலும் நாம் தொடங்கலாம். பாபாவின் நாமத்தை சொல்லி எந்த காரியத்திற்காக விரதம் இருக்கிறோமோ அதை மனதில் நினைத்து சாய்பாபாவை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பலகையில் மஞ்சள் துணியை விரித்து அதன் மீது சாய்பாபா படத்தை வைத்து சந்தனம், குங்குமம், திலகம் இட வேண்டும். பழங்கள், இனிப்புகள், கற்கண்டு போன்ற எது வேண்டுமானாலும் நெய்வேத்தியமாக வைத்து தீபம், ஊதுபத்தி ஏற்றி காலையும் மாலையும் சாய்பாபாவை வழிபட வேண்டும். இப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது பால், டீ, காபி, பழங்கள், இனிப்புகள் மட்டுமே உட்கொள்ள வேண்டும். நாள் முழுவதும் இதுபோல செய்ய முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவை அருந்தலாம். அதே வேளையில் நாள் முழுவதும் பட்டினியாக இருந்தும் இந்த விரதத்தை மேற்கொள்ள கூடாது. வீட்டிலே சாய்பாபாவுக்கு 9 வாரங்கள் பூஜை செய்து வர வேண்டும். கோவிலுக்கு சென்று வரலாம். விரதத்தில் 9 வாரங்களில் பெண்களுக்கு மாதவிலக்கு அல்லது பிற காரணங்களால் விரதம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் அந்த வியாழக்கிழமை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் இன்னொரு வியாழக்கிழமை விரதம் இருந்து 9 வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம். 9வது வியாழக்கிழமையில் 5 ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கலாம். மேற்கொண்ட விதிமுறையின்படி விரதம் இருந்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியத்தை பாபா நிறைவேற்றி வைப்பார். இதை பல பேர் கண்கூடாக உணர்ந்த விஷயங்களை உங்களோடு பதிர்விடுகிறோம்.